வெல்கம் டு டிஜேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பெப்பர் சுக்கா. வாங்க பார்க்கலாம். மட்டன் சுக்காக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மட்டன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு. நம்ம மட்டன் சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகணும். நம்மளோட மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ குக்கரில் 4 விசில்ஸ் வச்சு வேக வைக்கணும். நம்ம மட்டன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் 1 கப் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்மளோட சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிடுது. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது மட்டன் வேக வச்ச வாட்டர் தான். இதில் இப்போது மட்டன் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணணும். நம்ம மசாலா ஆட் பண்ணவுடனே மட்டன் நல்லா இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நடுவில் டொமேட்டோஸ் இது தனியாக வேகட்டும். அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளோட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணோம். நல்லா ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். நம்மளோட மட்டன் பெப்பர் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.